வீட்டில் பண்ணை வச்சு எப்படி பீஸா பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இதில் பீஸா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பன்னுனே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு பன்னு, அந்த பன்னை ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். இது வந்து கன்கஸ்ன்னு சொல்லுவாங்க, பீஸாக்கு யூஸ் பண்ணுறது. செர்ரி டொமேட்டோ, ஆலிவ்ஸு கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஹலப்பினோ சில்லி பிக்கிள்டு. உப்பு தண்ணி மட்டும் ஊற வச்சு வச்சுருப்பாங்க, வினிகர் உப்பு தண்ணியில் போட்டு. ஸ்லைஸ்டு ஆனியனை கேப்சிகம் வதக்கி வச்சுருக்கோம். அப்புறம் மொசரோலா சீஸ். ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். இது டொமேட்டோ கன்கஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இது வந்து ரெடிமேடு கூட கிடைக்குது எல்லா கடையிலையும். டொமேட்டோ கன்கஸ்ஸு பீஸாவோட பேஸ் சாஸ்ன்னு சொல்லுவாங்க, பீஸா சாஸ் தான் அது. அப்புறம் சீஸு, மொசரோலா சீஸ் போடுறோம். வதக்கி வச்சுருக்க கேப்சிகம் ஆனியன் சும்மா கொஞ்சம் கொஞ்சம், நிறைய தேவையில்லை. இதுக்கு ஒரு பாதி கேப்சிகமாக இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ எப்படி வேணுமோ இதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஹலப்பினோ சில்லி ஆலிவ்ஸு போட்டாச்சு. இப்போ நம்ம அவனில் போட்டு பேக் பண்ண போகிறோம். அவன் இல்லாதவங்க ஓடிஜி, சாலமண்டர், இது மாதிரி மைக்ரோ அவன் மாதிரி சீப்பான ரேட்டில் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது மிஷினு, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டைல், நமக்கு என்ன வேணுமோ அதை, வெஜிடபிள் எது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செர்ரி டொமேட்டோ, செரி டொமேட்டோ சின்ன சின்னதாக இருக்கும். அந்த டொமேட்டோ 1/2 பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக நம்ம வைக்கிறோம். இப்போ நம்ம அவனில் போட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். செரி டொமேட்டோ வச்சாச்சு, மேலே ஒரிகானோ கொஞ்சமாக போடுறோம். ஒரிகானோ ரெடிமேடாக கிடைக்குது பேக்கெட்டில், சின்ன சின்ன பேக்கெட்டில் கிடைக்கும். ஷாம்பு பவுச் மாதிரி அது மாதிரியும் கிடைக்குது. இதை நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், இதை தான் நம்ம வதக்கி வச்சுருக்கோம். சரி, உள்ளே பீஸாக பேக் பண்ணி பேக் ஆகிட்டுருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் யாருக்காச்சும் பண்ணி கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது இது பன்னுன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.